வெல்கம் டு த நியூஸி விலாக் சேனல். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறதில்ல நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராம் டூர். ட்ராம் டூர் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மதுராசப்பட்டினத்தில் ஆரியப்பா மாதிரி அந்த ட்ராம்னு சொல்லி கேட்காதீங்க. இது கண்டிப்பாக அந்த ட்ராம் இல்லை, கிரைஸ்ட்சர்ச்சில் இருக்கிற ட்ராம். இந்த ட்ராமில் ஆரியப்பா போனாலும்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு தெரியலைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு வீக்கெண்டை கிட்ஸ் கூட பொழுதுபோக்கணும் அப்படின்னா ட்ராம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல டூர் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 17 ஸ்டாப்ஸ் இருக்குது. கேன்டபரி மியூசியமில் ஸ்டார்ட் பண்ணி பிளே கிரவுண்ட் ஆர்ட் கேலரி, ரீட்டைல் ஸ்டோர், பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் மற்றும் ரிவர் சைட் மார்க்கெட்னு எல்லா இடத்தையும் ட்ராமில் உட்காந்துட்டு சுற்றி பார்த்துடலாங்க. ட்ராம் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் யூனிக்காக தாங்க இருக்குது. நிறைய ஹிஸ்டாரிக் பிளேஸ் மற்றும் சைட் சீயிங் எங்களால் பார்க்க முடியுது. 2011 ஒரு மிகப்பெரிய எர்த்குவேக் கிரைசிஸில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பழங்கால கட்டிடங்கள் இடிஞ்சு சேதமாயிருக்குங்க. ஆனாலும் இங்கே கொஞ்சம் பழமையான கட்டிடங்களை இன்னும் நம்மளால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ட்ராம் வந்து சிட்டி சென்டரில் இருக்கிறதால ஷாப்பிங், பார்க், மார்க்கெட் அப்படின்னு ரொம்பவே ஹேண்டியாக இருக்குங்க. நமக்கு வேணும்னா ஒரு ஸ்டாப்பில் ஏறி நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம். திரும்ப நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பில் ஏறி வேறு எந்த ஸ்டாப்பில் வேணாலும் நம்ம இறங்கிக்கலாம். எர்த்குவேக்குக்கு முன்னாடி ட்ராம் ஒரு பெரிய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக இருந்திருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே இருக்க பிளேஸ் எல்லாத்தையுமே ட்ராமில் கவர் பண்ண முடியுது. சொல்லப்போனால் முன்னாடி இருந்த ட்ராம் லைனை விட இப்போ இருக்க ட்ராம் லைன் குறைவாக தாங்க இருக்குது. Thank you.
ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நியூஸ் வீலாக் சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், see you all in next video. Until then, நியூஸ் வீலாக் டீம், thank you.